நேத்து ராத்திரி தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணோட அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லையா, அதனால தான் நானே உங்ககிட்ட நேரடியாக வந்திருக்கேன். அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. பயப்படாதீங்க, என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் தைரியமா சொல்லுங்க. என் பொண்ணு சகிச்சுக்க முடியாமதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணா. அவளை வற்புறுத்தி மிரட்டி பல இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, பல பேருக்கு பலி ஆக்கிட்டாங்க. யாரு? எங்கடா ஸ்ரீகலா? எதுக்கு, என்ன விஷயம்? ஏய் சொல்றா. ஓஹோ, ஐஸ்கிரீம் பார்லல இப்படி எல்லாம் கூட வேலை நடக்குதா? நான் யாருன்னு தெரியுமாடா? என்னோட அரசியல் செல்வாக்க பத்தி தெரியுமா உனக்கு? நீயும் அரசியல் செல்வாக்க, இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க? ஐஸ்கிரீம்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நீ கெடுத்திருக்க? உன் வாயிலிருந்து உண்மை வர வழிக்க இன்னொரு வழி எனக்கு தெரியும். சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாங்க. என்னையா உனக்கு என்னையா வேலை? வேலை இருக்குடா. ஐயரா, நான் இந்த ஊர் மேயர். ஐயோ சார், நீங்க மேயரா? போறோம் போ. எதிரிங்களா? இந்த விஷயத்துல நம்ம கட்சி ஒரு நல்ல முடிவெடுக்கும்னு நான் நம்புறேன். கள்ளச்சாரம் விக்கிற ஒரு கோமாளிய மேயராக்கினா இப்படிதான் நடக்கும். ஒரு 10 ரூபா கூட நேர்மையா சம்பாதிக்க முடியாதவன திடீர்னு மேயரா கொண்டு போய் வச்சா வேற என்ன செய்வா? இப்படிதான் செய்வா. விஷயம் புரியாம மத்தவங்க மேல பழிபடாத. ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கணும். ஆனா நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஏன், நம்ம கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். இந்த ஒருத்தனை பிடிச்சா மட்டும் நம்ம நாடு தெரிஞ்சிடாது. நிறைய பேர் இருக்காங்க. நீ இதெல்லாம் ஸ்டேட் கவுன்சில் வந்து சொல்லுப்பா. அங்க நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். யாரு குற்றவாளி, யாருக்கு தண்டனை கொடுக்கலாம், இதெல்லாம் அங்க பேசி முடிவு பண்ணலாம். இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். பிளாக்மெயில் பண்ணவன், பெண் வாணிபம், கள்ளக்கடத்தல்காரன், கான்ட்ராக்ட் ஊழல், இப்படி நீங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்து அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிட்டு போகுது. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேத்து வரைக்கும் நிமிந்து நடந்துகிட்டு இருந்த நீங்கெல்லாம் இன்னைக்கு தலை குனிஞ்சு என்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. டெமோக்ரஸியோட வால் போல இந்த எதிர்கட்சி தலைவன் உள்ள தூங்கும் போது அரசை எதிர்த்து உங்களால என்ன பேச முடியும்? எதிர்கட்சி வாய மூடிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இப்போ அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இல்ல மிஸ்டர் குப்புசாமி, தப்பு பண்ணது நான் தான். உங்களை மாதிரி மந்திரிகளுக்கு கஷ்டப்பட்டு உதவி பண்ண பாருங்க. முக்கியமான பதவிங்களை கொடுத்தேன். நீங்க செய்யற குற்றங்கள் எல்லாம் கண்டுக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கொடுத்த பலன் என்ன? இந்த நரேந்திரனையும் திவாகரனையும் சேர்த்து இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி என்ன முதலமைச்சர் பதவியில இருந்து இறக்கி விட்டுட்டீங்களே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது. அதுல எனக்கு பங்கே இல்ல தலைவரே. நான் யாருக்கும் கூட்டா இருந்ததும் இல்ல. ஆட்சி மாறும்போது புது அரசுக்கு அனுசரிச்சு போனேன். ஒரு பிசினஸ் காரனா அப்படி பண்ண. ஏன்னா நான் ஒரு கான்ட்ராக்டர், எனக்கும் பிசினஸ் நடக்கணும். எனக்கு அதே நிலைமைதான். மொத்தத்துல கிடைச்சது இல்ல, நல்லா அனுபவிங்க. இப்பவும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பார்க்க வந்தது என் மேல உள்ள பாசத்தினால இல்ல, தப்பிக்கிறதுக்கு தானே. அவங்களை எதிர்த்து நம்மளால இங்க வாழவே முடியாது. நீங்க மறுபடியும் முதலமைச்சரா ஆகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்றேன். ஏய், நான் ஏதோ வேதனையில பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரே நேரத்துல கையை விட்டு போயிட்டீங்களே. இப்ப இருக்கிற ஆட்சி ஒழிக்க என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னையா அது? இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம பெருசாக்கணும். அனந்தன் குரூப், லூகாஸ் குரூப், கிருஷ்ணமூர்த்தி குரூப்னு எல்லாரும் தனித்தனியா அடிச்சுக்கிற மாதிரி அவங்கள மொத்தமா பிரிச்சிடணும். மக்கள் தேர்ந்தெடுத்த மேல நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவர் அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? டேய் சேவியர், உனக்கு பிடிக்கலன்னா அடிச்சு போடுவ. பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதைத்தானே தோழரை நீங்க பண்றீங்க? நமக்கு முக்கிய எதிரியான பிஎஸ்எஸ் கூட நீங்க அன்னோனியமா இல்ல, ஒரு தோழரை போல அவர் கூட நீங்க பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதும் எங்களுக்கு தெரியும்.
பிஎஸ்எஸ் ஓட தலைவன் ஜெயச்சந்திரன் உங்க தங்கச்சோட ஆளு இல்ல? தேவையில்லாம பேசுன கொன்னுடுவேன். பேசும்போது ஏன் கை நீட்டுறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இங்க எல்லாம் நானும் மேல் கமிட்டில. அவர் மாதிரி தலைவர்களா இதுவரைக்கும் எந்த நாடுமே சந்திச்சது இல்ல. அவங்க கொடுத்த தத்துவங்கள் அவங்களோட கொள்கையில கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கணும்னு அவங்க இறுக்கி பிடிச்சு விடாம போராடினதாலதான் ரஷ்யால கட்சி உடைஞ்சது. இதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்துல நடக்கிற அரசியல் சாதாரண மக்களுக்கு கூட புரியணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன் தவிர வேற அர்த்தம் இல்ல. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம குறை கண்டுபிடிக்கலாம். அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களையே நீங்க தப்பு சொன்னா என்ன அர்த்தம்? மாவோ லெனின்ல இருந்து கட்சியை ஆதரிக்கிற எல்லாரையும் இப்படி பேசினா எப்படி? இங்க பாருங்க, அவங்களை எனக்கும் பிடிக்கும். பாரபட்சம் இல்லாம எல்லா அரசியல் தலைவர்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல நம்ம செஞ்ச சில காரியங்கள் தப்புன்னு நம்ம தோழர்கள் மட்டும் இல்ல சில தலைவர்கள் கூட அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். தீவிரவாதத்தை ஒடுக்க முடியாம எத்தனையோ நாடுங்க இன்னைக்கு திணறிட்டு இருக்கு. ஆனா தீவிரவாதத்தை வளர்த்து வர நாடும் இன்னைக்கும் இருக்கு. நேர்மையான ஒரு அரசியல்வாதிய பொழைக்க தெரியாதவன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதை ஒத்துப்பீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய தலைவர்களும் ஏத்துக்கிட்ட நல்ல கருத்தை தான் நான் எடுத்து சொன்னேன். எந்த ஒரு கட்சா இருந்தாலும் அதுல இருக்கிற தலைவருங்க மட்டும் நல்லவரா இருந்தா போதாது. அந்த கட்சியில இருக்கிற மந்திரிங்க, எம்எல்ஏ, ஏன் ஒரு கவுன்சிலர் கூட, ஏன் ஒரு தொண்டம் கூட நல்லவனா இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கட்சிக்குள்ள ஒரு நல்லவன் இருந்தா அவனை குறை சொல்ல 1000 பேர். மேயர் அடிச்ச, கவர்மெண்ட் ஆபீசர் அடிச்ச, சேவியர் அடிச்ச, அப்புறம் இளைஞர்களை தூண்டி விட்டு கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு பண்ண. இதுக்கு பதில் சொல்லவே நான் விரும்பல. இப்படி பேசினா எப்படி? கண்ணூர்ல எம்ஏஎஃப்ஏ காரங்க கூட பேசணும்ல? ஆமா பேசுறேன், ஆனா நானா போய் பேசல. கட்சியில இருந்து என்ன பேச சொல்லி இங்க இருந்து அனுப்புனாங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் அடிச்ச விஷயத்துக்கு வந்தா, நம்ம கட்சிக்காக நான் நிறைய பேர் அடிச்சிருக்கேன், ஏன் வெட்டியிருக்கேன், கொலை கூட பண்ணிருக்கேன். அன்னைக்கு நம்ம கட்சியில இதை பத்தி யாருமே என்ன கேள்வி கேட்கல, மாலை போட்டு மரியாதை செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க எதுக்கு? நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன்.